ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏஎல்பி ஜோதிடர் ராஜு அருளானந்தம், தென்காசி மாவட்டத்திலிருந்து. சமீபமாக ஒரு பேரண்ட் நம்மகிட்ட வந்திருந்தாங்க. என்னுடைய பையன் வந்து 23 வயது ஆகுதுங்க, வேலைக்கே போக மாட்டேன்றான், ஒரே ஃபோனை வச்சு நோண்டிகிட்டே இருக்கிறான், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி ரீல்ஸ் தான் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவனை எப்படிங்க வருமானத்தை ஈட்டுற மாதிரி, அவனுக்கு எப்படி நம்ம வேலைக்கு அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த ஜாதகருடைய வயது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம், பரநட்சத்திரம் 4 பாதம் இயங்கிக்கிட்டு இருக்கு. லக்னாதிபதி செவ்வாய் வந்து லக்னத்திலே அமர்ந்திருக்கிறார். நட்சத்திராதிபதி பரநட்சத்திரம் 4 பாதம், சுக்கர பகவான் லக்னத்திலே இருக்கிறாங்க. அப்போது 2 பாவத்திற்கு 12 இடத்துலையும் லக்னாதிபதி செவ்வாயும் லக்னத்தில் இருக்கிறாரு. ஆனால் இதில் அஷ்டமாதிபதி 8 அதிபதினு சொல்லக்கூடியதை செவ்வாயும் லக்னத்தில் இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு தீராத பிரச்சனைகளோ அல்லது அவமானங்களோ ஜாதகரை தேடி வரும் அப்படின்னு இருக்குங்க. அப்போது ஜாதகர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி கோமாளித்தனமான சில விஷயங்களையும் தன்னை வந்து அவமானப்படுத்தி சில நிகழ்வுகளை ஏற்படுத்திக்கிறாரு. அதேமாதிரி 2 அதிபதி சொல்லுடைய சுக்கரன் லக்னத்தில் இருக்கிறதுனால, 2-12 பாவத்தில் இருக்கிறதுனால இந்த ஜாதகருடைய நிலையை என்ன பண்ணும் அப்படின்னா, வருமானத்தை தடைப்படும் இருக்கும். ஆனால் இதில் என்ன விசேஷமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகர் இந்த ரீல்ஸு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி போடுறதுனால அதன் மூலமாகவே ஜாதகர் வந்து வருமானத்தை ஈட்டிக்கிறார். ஏன் ஈட்டுக்கிறார் அப்படின்னா, 2-12 இடத்துல இருக்கிறதுனால ஜாதகர் தன்னை மையப்படுத்தி அஷ்டமாதிபதி 8 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் லக்னத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டிக்கிறாரு. ஸோ இது மாதிரி சாதகம் இல்லாத ஒரு ஜாதகமாக இருந்தால் கூட சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் நம்ம அச்சலகம்பதி ஜோதிட முறை இருக்கு. அனைவரும் இதில் கலந்து கொண்டு வருகிற செப்டம்பர் 21 தேதி அடிப்படை ஜோதிட வகுப்பில் கலந்து கொண்டு பலனடையுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் வளமுடன், நன்றி.